அசர்த்த சொன்னப்ப வெளியூர்ல இருந்து வந்த சாதனைங்கிறத விட உள்ளூர்ல இருந்து சாதனைன்னு சொன்னாங்க இல்லையா, உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா, வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை உள்ளூர் மக்கள் எல்லாம் கண்ணியமாக பார்ப்பார்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மரியாதை குறைவாக கொஞ்சமும் கருத மாட்டார்கள். அவருக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு அடி தள்ளி நின்று கண்ணியத்தை மேற்கொள்ளுவார்கள். ஆனால் உள்ளூரிலேயே பிறந்து வளர்ந்து உருவாகி அதிலிருந்து அந்த பொறுப்புகளை வகிக்கின்ற பொழுது நட்புறவு என்கின்ற, வயதிலே மூத்தவர் சிறியவர் என்னை விட இளையவர் என்கின்ற, சமயங்களில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், பேசிக்கொள்ளுகின்ற உரிமையோடு பேசக்கூடிய வார்த்தைகள், ஒத்த வயதுள்ளவங்களாக இருந்தால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, பெரியவங்களாக இருந்தால் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் என்னப்பா வாப்பா போப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் உரிமையோடு இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் வாடா போடான்னு பேசிக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கத்தான் இருக்காங்க. முன்னால் பேசலான்னா கூட முன்னாடி ஜீப் போட்டுட்டு பின்னாடி வாடா போடான்னு பேசிக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கத்தான் செய்வாங்க. இந்த அளவுக்கு மரியாதையை பெரிதாக எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்தில், அப்படிப்பட்ட ஒரு ஊரில் கண்ணியத்தோடு இப்படி ஒரு பாராட்டு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு தாங்கள் ஒரு சாதனையாளராக, பொறுமையின் சிகரமாக, அற்புதமாக இந்த கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய காசி சாஹிப் அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த சாதனையாளர் என்கிற அந்த பட்டத்திற்கு தகுதியானவர்கள் தான். இன்றைக்கும் ஓமலூரில் நிறைய பேர் காசி சாஹிப்பை ஹசரத்துன்னு கூப்பிட்றத விட சிச்சா கைசி ஹே, சிச்சா கப்பா ஏத்துப்பேன், சிச்சா குத்தே கோ பௌத்தி நோகேனா காஞ்சல்கே, உரிமையோடு உரிமையோடு சிறிய தந்தை என்கிற சிச்சா என்கிற வார்த்தையை கொண்டு அழைப்பவர்கள் தான் அதிகம். அப்போ இதுவெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். அதே மாதிரி சாதனைன்னு சொன்னப்போ ஒரு விஷயத்தையும் சொல்ல ஞாபகம் வருது. அசர்த்திட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது 1957 இன்னைக்கு ஒரு தெருவில் இருக்கிற மதரசாவில் பக்கத்து வீட்டில் நடக்கிற மதரசாவுக்கு குழந்தையை அனுப்பிச்சு குரானை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிறதுக்கு குழந்தைகள் அனுப்புறதுக்கு தயங்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற காலம். ஆனால் 1957 ஹசரத்துடைய தகப்பனார் ஓமலூர்லேருந்து சேலம் ஜாமியா மஸ்ஜிதில் கொண்டு போய் சனிக்கிழமை காலையில் விட்டுருவாங்களாம். விட்டுட்டு மறுபடியும் அந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமை மாலையில் அழைத்து வருவார்களாம். சனிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஜாமியா மஸ்ஜிதில் தான், நான் சொல்கிறது 1957-58 அந்த காலங்களில். நம்முடைய ஜமாத்துல் உலமாவினுடைய கண்ணிமிக்க தகுதிமிக்க பொருளாளராக இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் அப்ரார் அகமது ஹசரத் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தகப்பனார் அஸ்ரார் அகமது ஹசரத், அவங்களுடைய மச்சன் ரிலேஷன் ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபசலுர் ரஹ்மான் ஹசரத், அவங்க லைன்மேடு பள்ளிவாசலில் மக்தபு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இருந்தா இருக்கு, நல்ல அருமையாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இங்கே பெரிய ஹசரத் அவர்கள் நம்முடைய காசி சாஹிப்பை கொண்டு போய் அங்கே விட்டு ஜாமியா மஸ்ஜிதிலிருந்து தினமும் காலையில் லைன்மேடுக்கு நடந்து போய் மதியம் வரைக்கும் ஓதிட்டு மதியான சாப்பாட்டுக்கு கோட்டையில் வந்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த கோட்டையில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் புறப்பட்டு லைன்மேடுக்கு போய் குர்ஆன் ஓதி முடித்து மகரிபு தொழுகைக்கு ஜாமியா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அவங்க குர்ஆன் ஓதிய ஆரம்பகால படிப்பினைக்கு அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடு நாம் யோசிக்க கடமைப்படுகிறோம். அந்த இடத்துலையும் காரி அசரார் அகமது சாஹிப் எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்கன்னா, அவங்க வீட்டு புள்ள போல அவங்களுக்கு வந்த ரொட்டிகளை கூட காசி சாஹிப்பை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கும் சாப்பிட வச்சு தாங்களும் சாப்பிடுவாங்க. பல சமயங்களில் காசி சாஹிப் அவங்களுடைய காசி சாஹிப்பும் சாப்பிட்ருக்காங்கங்கிறத தகவல் சொல்கிறாங்க. ஆக ஒரு உருவாக்கத்தினுடைய அடிப்படை என்பதுவெல்லாம் இவ்வளவு பெரிய தியாகம் இருந்ததால் தான் இந்த சாதனையாளர் என்கிற பெயருக்கு இந்த இடத்திலே சொந்தக்காரராக இருக்க முடிகிறது. ஆக இப்படி நிறைய வாழ்த்தலாம், நிறைய தகவல்கள் அவர்களை பற்றி சொல்லலாம், அது நமக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். நூராணி மதரசாவினுடைய ஆரம்ப சனது பெற்ற மாணவர் நூருல் இஸ்லாம் மதரசாவினுடைய என்று சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர் தந்தை. உண்மையில் காசி சாப் அவங்களுடைய ஓதனை வரலாறுங்கிறது நான் 57 இருந்து தொடங்கினேன் இல்லைங்களா,
1963 அந்த 63 64 அந்த அந்த காலகட்டங்கள் அவங்க எங்க ஓதுனாங்க அப்படினு சொன்னா தமிழகத்தின் தாய் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபி கல்லூரி ஏறத்தாழ 150 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளுக்கு என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளின் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு அவர்களின் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு என்று பல தலைமுறையாக இந்த தென்னிந்தியாவிற்கே கல்வித்தாகத்தை போதித்து கொண்டிருக்கிற இன்னும் கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம்தான் அல் பாக்கியாத்து சாலிஹாத் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த மதரசாவுக்கு போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஏன்னா தென்னிந்தியாவினுடைய இங்கெல்லாம் இங்கேருந்து பேசுனா தேவ்பந்த் தேவ்பந்தை வந்து மிகப்பெரிய ஒன்றாக நாம் கருதுகிறோம் தேவ்பந்தை எந்த அளவுக்கு பெருசாக நினைக்கிறோமோ அதிலே ஒரு சதவிகிதம் அல்ல ஒரு அணு சதவிகிதம் கூட குறைந்தது கிடையாது தென்னிந்தியாவிலே இருந்து நமக்கு ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்பது இந்த ஆசிரிய பெருந்தகை ஆயிலா ஹசரத் அவர்களும் தேவ்பந்தினுடைய காசிம் நானூத்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரே ஆசிரியரிடத்திலே பாடம் படித்து வந்தவர்கள் அவங்க வடநாட்டில் தேவ்பந்த் மதரசா ஆரம்பித்தாங்க இவங்க தென்னிந்தியாவில் வந்து பாக்கியாத்து சாலிஹாத்தை ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கின்றபடியால் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றவர்களாக அவர்கள் பரிணமித்தார்கள் அவர்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதெல்லாம் மேதைகள் சொல்லுகின்ற நிதர்சன வரலாறு யாரு ஆயிலா ஹசரத் அவர்கள் அந்த ஆயிலா ஹசரத்து சின்ன வயசு பிள்ளையா இருக்கும்போது எங்க ஓதுனாங்க அப்படின்னா வேலூர்ல லத்தீஃபியான மதரசா இப்பயும் இருக்கு குத்துபே வேலூர் அவங்க பேரு அப்துல் வஹாப் ரதியல்லாஹு அன்ஹு அந்த குத்துபே வேலூர் அவங்க கிட்டதான் ஆயிலா ஹசரத்தே ஓதுனாங்க அந்த குத்துபவேலூர் ஏற்படுத்தின அந்த மதரசா தான் லத்தீஃபியா குத்துபவேலூர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தஃபன் தமிழ்நாட்டில் இல்லை அவங்களுடைய தஃபன் மக்கத்துல் முக்கர்ரமாவில் இருக்குது மதினாவில் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குத்துபவேலூர் அவங்க அந்த லத்தீஃபியா மதரசாவில் நம்முடைய விழா கதாநாயகரான காஜி சாஹிப் அவர்கள் அங்கே போய் 3 வருஷம் உருது ஃபார்சி எல்லாம் ஓதி 1965 உருது முன்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி முன்ஷி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போச்சு பட்டம் சனதே இல்லை அந்த சமயத்தில் நம்முடைய காசி சாஹிப் அவர்கள் ஆலிமாகுவதற்கு முன்பு அரசாங்க முன்ஷியாக சனது பெற்று வந்தவர்கள் என்பதை இந்த சபையில் நம்ம யோசிக்கணும் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் ஒரு யதார்த்தமான நம்ம பார்க்குற இவங்க தானே அப்படிங்கிற அந்த சாதாரண பார்வைகளை எல்லாம் கடந்து அவர்களினுடைய இமாலய சாதனை அவர்களுடைய இமாலய வெற்றியின் கீழ் புதந்து கிடக்கக்கூடிய அந்த ஆணிவர் எப்பயுமே தெரியாது இல்லையா அதற்கு இந்த தியாகங்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயம் அப்படி ஓதன சமயங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய் அங்கிருந்து சபீலுர் ரஷாதில் போய் ஓதி அங்கே அவர்களால் அந்த சீதோஷ்ணம் ஒத்து வராமல் அங்கிருந்து மீண்டும் ஈரோடு தாவூதியாவுக்கு 1960 தாவூதியாவுக்கு வந்தாங்க 66 அந்த மாதிரி சமயத்தில் 66 இல்லையா இருக்கும் ஏன்னா அசரார் அகமது ஹசரத் நம்ம அபரார் ஹசரத் அவங்களுடைய தகப்பனார் அவங்க வந்து முதல் முதல்ல வந்தது எங்கன்னா ஈரோடு தாவூதியா மதரசாவுக்கு கிராத்தினுடைய காரி உஸ்தாதா வந்திருக்காங்க அந்த காரி உஸ்தாதிட்ட கிராத்து படிக்கிறதுக்காக நம்முடைய காசி சாஹிப் இருந்திருக்காங்க காரி சாஹிபுக்கு அப்பையும் ஹாதிமா இருந்திருக்காங்க இங்கே மக்தப் ஓதனப்பையும் அதே மாதிரி அங்கேயும் அவங்க ஹாதிமா இருந்திருக்காங்க இப்போ இந்த மாதிரி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு அவர்கள் இந்த ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த சிறப்பான தருணத்திலே அல்லாஹ்வான் இதை அவர்களுக்கு கண்ணியமிக்க ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை இம்மையிலும் மறுமையிலும் மென்மேலும் உயரச் செய்வானாக அந்த கண்ணியத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே நிலைநிறுத்த செய்வானாக அவர்களுடைய கல்வியின் பொருட்டால் அவர்கள் செய்த சேவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லுள்ளங்களின் பொருட்டால்
நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் பிரவேசிக்க கூடிய சீதேவித்தனம் மிக்க நற்பாக்கியத்தை நம்முடைய காசி சாஹிப் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அவர்களை போற்றி புகழ்ந்து விழா எடுத்து அவர்களை புகழுவதால் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்ல அல்லாஹ் நல்குவானாக என்கிற நல்ல துவாவுடன் வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.